இதுக்கு முன்னாடி பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அத போய் பாத்துக்கங்க ஹலோ என் ஹஸ்பண்ட் செல்வம் உங்க பேங்க்ல இன்சூரன்ஸ் போட்டு வந்தாரு அது எங்களுக்கு வர்றதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்னு கொஞ்சம் சொல்றீங்களா ஓ அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க செக் பண்ணி சொல்றோம் ஓகே சார் சாரி மேடம் அந்த நேம்ல யார் இன்சூரன்ஸ் போடலையே என்ன சொல்றீங்க கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க இல்ல மேடம் நாங்க நல்லா செக் பண்ணிட்டோம் அப்படி எதுவும் இல்லை இதனால ஷாக்கான சீதா இது எல்லாத்தையும் நிழல் கிட்ட சொன்னாங்க என்ன சொல்ற சீதா நான் அந்த பேங்க்ல தானே இன்சூரன்ஸ் போட்டேன் ஏன் அப்படி சொல்றாங்க இப்போ என்னங்க பண்றது சரி விடு இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அங்க இருந்து நிழல் பேங்குக்கு போற வழியில இவரு தானே பேங்க் ஏஜென்ட் சதீஷ் இவர் இங்க என்ன பண்றாரு பேங்க்ல இல்லாம டேய் மச்சான் இன்னைக்கு லம்பா மாட்டிருக்கடா என்னடா மாப்பிள்ள சொல்ற இல்லடா என்கிட்ட இன்சூரன்ஸ் போட்ட கிளைண்ட் ஒருத்தர் இறந்துட்டாரு அவங்க ஒய்ஃப் கால் பண்ணியிருந்தாங்க அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் போடவே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன் அதை எப்படியாச்சும் அமைக்கிற வேண்டியதாண்டா சரி அதனால எதுவும் பிரச்சனை வந்துடாது இவங்க ரெண்டு பேர் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுடா நம்ம ஒரு ஃபேக் டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி நம்மளே அந்த காசை அமைக்க வேண்டியதுதான் அதெல்லாம் ஓகே என்னையும் கொஞ்சம் கவனிடா உனக்கு எல்லாமே அமைச்சா நீ டெத் சர்டிஃபிகேட் மட்டும் ரெடி பண்ண இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த நிழல் பேய் அவங்க கிட்ட போச்சு அதுல எனக்கும் கொஞ்சம் ஷேர் கிடைக்குமா அதான் தரேன்னு சொன்னேன்ல மச்சான் அப்புறம் எதுக்கு மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க டேய் நான் எதுவும் சொல்லலடா என்னடா சொல்ற அப்ப யார் பேசுனா இங்க நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம் அங்க பாரு ஏதோ நிழல் தெரியுது ஐயோ பேய்டா ஓடுறா ஓடு எங்க தப்பிக்க பாக்குறீங்க உனக்கு என்ன வேணும் ஏன் எங்களை துரத்துற அடுத்தவங்க பணத்தை திருடி நீங்க சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா நாங்க யாரோட பணத்தை திருடல எங்களை விட்டு பொய்யா சொல்ற நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன் மரியாதை அந்த பணத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு சரி சரி அவங்க கிட்டே இந்த பணத்தை நாங்க கொடுத்துடுறோம் நிழல் இப்படி மிரட்டினதும் சதீஷ் அந்த பணத்தை சீதா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான் மேடம் மேடம் யார் நீங்க என்ன வேணும் நான் பேங்க்ல இருந்து வந்திருக்கேன் இங்க செல்வம் வைஃப் சீதா யாரு நான் தான் சார் உங்க ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ் பண்ண வந்திருக்கு இங்க ஒரு சைன் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அப்படியா அப்ப நான் கால் பண்ணப்ப செல்வம்ன்ற பேர்ல இன்சூரன்ஸ் போடவே இல்லைன்னு சொன்னீங்க அது அது வந்து சாரி மேடம் ஒழுங்கா செக் பண்ணாம சொல்லிட்டோம் சதீஷ் இப்படி சொல்லவும் சீதா சைன் பண்ணி பணத்தை வாங்கிட்டாங்க அடுத்த நாள் சீதா நீங்க போட்ட இன்சூரன்ஸ் கிடைச்சிருச்சுங்க பின்ன எப்படி கிடைக்காம இருக்கும் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க அப்படின்னா இதுக்கும் காரணம் நீங்க தானா ஏங்க உங்க இப்படி இருக்காங்க இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது சரி அதை விடு நீங்க ரெண்டு பேரும் இனிமேல் இங்கே இருக்க வேணாம் நம்ம ஊருக்கு போயிருங்க நானே அதாங்க நினைச்சேன் நான் நம்ம பொண்ணை கூட்டிட்டு போய் அத்தை கூடவே இருந்துக்கிறேங்க எங்கம்மா போறோம் நம்ம ஊருக்குமா நம்ம ஊர்னா பாட்டி வீட்டுக்கு போற மாமா ஆமா உடனே சீதா அவங்க பொண்ணை கூட்டிட்டு சொந்த ஊருக்கே போயிட்டாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு காட்டும் கீப் சப்போர்ட்டிங்